அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்வசுரேஷ் தினமுரி ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கணவன் பேச்சை கேட்காத மனைவி யாருக்கு அமைவார்கள் அதற்கு உண்டான கிரக அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுடன் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் இரண்டு பார்த்து கொண்டு வருகிறோம் அதை பற்றின விஷயங்களை இப்போ பார்ப்போம் முதலாவதாக நம்ம வந்து உடைஞ்சு போன தட்டு நெளிஞ்சு போன தட்டு ரொம்ப பழைய தட்டு ஏதாவது ஒரு ஓட்டை உள்ள ஏதாவது ஒன்று நெலிஞ்ச உடஞ்சி போனால் ஒரு மாதிரி பின்னப்பட்ட பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன் தட்டாக இருக்கலாம் பாத்திரமாக இருக்கலாம் அதில் வந்து உணவு அருந்த கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது முதலாவதாக எடுத்துக்கங்க அதே மாதிரி சயன சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா தலைவாசல் இருக்குது இல்லையா வீட்டுக்கு அந்த தலைவாசலுக்கு நேராக தலையை வச்சு யாரும் படுக்கக்கூடாது அதில் குடும்பத் தலைவனோ தலைவியோ கண்டிப்பாக படி படுக்கக்கூடாது அப்படி படுத்தாங்க அப்படின்னா தரித்திரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ ஒரு விதி ஒன்று பார்க்குறோம் கணவன் பேச்சை கேட்காத மனைவி யாருக்கு அமைவார் அப்படிங்கிறத இந்த தினமுறு தகவலில் நம்ம பார்க்கலாம் ஒரு பெண்ணுக்கு ஏழாம் இடம் சூரியனுடைய வீடாக இருந்தால் அதாவது அவங்க கும்பலகணத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா ஏழாம் இடமானது சூரியனுடைய வீடாக இருக்கும் அதே மாதிரி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் கணவன் பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க சரிங்களா அவங்க கொஞ்சம் தனி அதாவது சுதந்திர ஒரு எல்லா விஷயத்துலையும் ஒரு சுதந்திரமான ஒரு பார்வையை தான் பார்ப்பாங்க அவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் அவங்க கட்டுப்படுத்த தான் முயற்சி பண்ணுவாங்க அதனால் கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தோடையும் பிரிவினைகளோ கொஞ்சம் பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனை சூரியனை சுபர் பார்த்தது அப்படின்னா இந்த பிரச்சனையானது வராது சரிங்களா ரைட் இன்றைக்கி பார்த்த விதி என்னென்னா கணவனுக்கு அடங்காத கணவன் பேச்சை கேட்காத மனைவி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்த்தோம் உங்களுடைய அதாவது உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையோ அவங்களுக்கோ நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஒரு நம்ம வந்து சில பேர்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரொம்ப சின்ன ஒரு லைன் ரெண்டு லைனில் விதிகள் சொல்கிறீங்கன்னு நம்ம தலைப்பே இது தினம் ஒரு ஜோதிட தகவல் அப்படிங்கிறதான் முடிஞ்சப்போ நான் அதில் பதிவு பண்ணிகிட்டு சிறிய விஷயந்தான் இதை கேட்குற எல்லாருமே அப்ளை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சரி வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நம்புறங்களே